கிறிஸ்தவ மக்கள் களம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர். தனியார் அரங்கில் கிறிஸ்தவ மக்கள் களம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மேத்யூ, எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற திமுக கூட்டணியை ஆதரிப்பது என்று மாநில பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மத்தியில் ஆளும் மதவாத சக்திகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து மாநில சுயாட்சி கொள்கையை தகர்த்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தனதாக்கிக் கொள்ளும் வேலையை செய்து வருவதாகவும், பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பணத்திற்காகவும் மாநிலத்தின் உரிமைகளை எடுபடி ஆளும் கட்சிகளையும் மதவாத சக்திகளையும் தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவ மதம் தழுவிய ஒரே காரணத்திற்காக கிறிஸ்துவ தலித் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு 63 ஆண்டுகளாக போராடி வரும் சூழ்நிலையில் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறிய பார்ப்பன ஆதிக்க சாதிக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்படுகிறது. அது மட்டுமல்லாது, நீட் தேர்வு, ரஃபேல், இந்தி திணிப்பு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, தமிழக பணிகளில் வட இந்தியர்கள் நியமனம் போன்ற செயல்களை செய்து வருவதால் இரண்டாவது தேவேந்திர குல வேளாளர்கள், மூன்றாவது மீனவர்கள் ஆகிய இந்த 3 சமூகங்கள் அரசியல் அனாதைகளாக பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலிருந்து நேரடியான பிரதிநிதிகள் யாரும் இல்லை. திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த கட்சிகளாக இருக்கலாம். திருவாளர் பெஞ்சமின் அவர்கள் இருக்கின்றார் அதிமுகவின் பிரதிநிதியாக, திருவாளர் இனியோ இறுதிராஜ் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் திமுகவின் பிரதிநிதியாக. இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு சமூகத்தின் பிரதிநிதிகள் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 சமூகம், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், தேவேந்திரர்கள், மீனவர்கள், இந்த 3 சமூகம் இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருத்தமான மனநிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய 7% கடந்து மக்கள் தொகையில் இருக்கின்றோம். தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை கொண்ட ஒரு சமூகமாகவும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த சமூகத்தின் ஜனநாயக கடமையை உணர்ந்து எந்த கட்சியும் எங்களிடம் ஆதரவு கேட்டு வரவில்லை. யாரும் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளவில்லை. நாங்களாகவே முன்வந்து எங்களுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து இன்று கிறிஸ்துவ மக்கள் களத்தின் பொதுக்குழுவினை, சிறப்பு பொதுக்குழுவினை கூட்டி ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கின்றோம். எதிர்வரும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையின் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது என இன்று நடைபெற்ற கிறிஸ்துவ மக்கள் களம் மாநில பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாநில பொதுக்குழு கூட்டத்தின்படி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது என அவர் தெரிவித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஃபெலிக்ஸ், மாநில மகளிரணி தலைவர் செலினா மோகன் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் கழகத்தைச் சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.